ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வு இது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. தொண்டன், இந்த தொண்டன் அப்படின்னு எடுத்தோடனே இன்னைக்கு தலைவன் அப்படிங்கிறதுக்கான எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழலை நம்ம இருக்கிறதுனால இப்போது தொண்டர்கள் எல்லாம் தலைவராக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதனால் இந்த தொண்டன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொண்டனாக மாறியிருக்கு. இந்த படத்தினுடைய கதை, இந்த படத்தில் பங்காற்றியது, இந்த படம் எதை சொல்ல போகிறது என்பதை பற்றி எல்லாம் இயக்குனர் வந்து நிறைய பேசுவார். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு 78 நாட்டு மாடுகளை பற்றிய ஒரு தகவல் வருது, குறிப்பு வருது. அதை மனப்பாடமாக ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப அது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாகவும் எனக்கு படுது. அது நாட்டு மாடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம், அதை வந்து ஒரு சினிமாவில் ஒரு வசனத்தில் மனப்பாடமாக சொல்லி இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் கொண்டதற்கு அடிப்படையான காரணம் இந்த மெரினா தை புரட்சி அப்படின்னா அது மிக இல்லை. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மக்கள் சார்ந்த படமாக இருக்கிறது. ஒரு தொண்டன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. பிறருக்கு உதவி செய்கிறவன் தொண்டனாக இருக்கிற பொழுது பிறருக்கு உபத்திரம் செய்யக்கூடியவன் தலைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவர் கதை சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அதனால் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழலில் இந்த தொண்டன் எல்லாம் தலைவனாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின், நிறைய பாடல்கள் அவரோடு பண்ணியிருந்தால் கூட இந்த படத்தில் பணியாற்றுவதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்னென்னா இதில் வந்து ஒரு ரெண்டு பாடல்கள் வந்து விஷுவல் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு அதை பார்த்துட்டு பாடல்கள் எழுத சொன்னார். பொதுவாகவே சமுத்திரக்கனி அவர்களுடைய படத்துக்கு பாட்டு எழுதுவதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். காரணம் வந்து என்னென்னா செய்தி இருக்கும், ஒரு 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 பாட்டுக்கான தேவையும் அந்த பாட்டில் என்ன சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் அவர் எப்போதும் வச்சுருக்கிறாரு. அது இந்த படத்தில் வந்து இன்னும் எளிமையாக இருந்தது. அது காரணம் வந்து சமீபத்தில் படித்த தலைப்பு செய்திகளை எல்லாம் ஒழுங்காக வாசிக்கக்கூடிய அல்லது வாசிக்க முடிந்த ஒருவரால் தான் அவர் திரைப்படங்களுக்கு பாட்டு எழுத முடியும். அந்த விதத்தில் நான் டெய்லி பேப்பர் படிக்கிறவங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக பாட்டு எழுத முடிஞ்சது. காரணம் அவரும் புத்தகம் படிக்கிறவராக, செய்திகளை படிக்கிறவராக, போராட்டங்களில் கலந்து கொள்கிறவராக, உண்மையானவராக, நல்லவராக, பேமெண்ட்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மிகச்சிறந்த ஒரு போராளியாக அவர் இருப்பதனால் இந்த படத்தில் பாடல் எழுதுவது என்பது எனக்கு வந்து மன நிறைவு அளித்தது. அதனால் இன்று இரவு அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் கூட கூடவே இருந்து அவருடைய சிறப்புகளை, புகழ்ச்சியை ஒரு தொண்டனாக இருந்து நான் பாராட்டுவேன். விரைவில் அவர் தலைவராக வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன், மீண்டும் தொண்டராக வேண்டும். ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க. தெரியும் தெரியுது, நல்ல பாரதி சொல்லுங்க. பிரமாதமா இருக்கு. ஜஸ்டின் நெல்லை பாரதி வந்து மிகச்சிறந்த கவிஞர் அவரு. ஆமா, அவர் வந்து மிகச்சிறந்த கவிஞர். அதை விட ரொம்ப வந்து மெட்டுக்கு ரொம்ப அற்புதமாக பாட்டு எழுதக்கூடிய எனக்கு தெரிந்த கவிஞர்களில் மிகச்சிறந்த கவிஞர். அடுத்த படத்தில் அவசியம் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த மேடை மூலமா கேட்டுக்கிறேன். போதும் நினைக்கிறேன்.